தமிழ்நாட்டு பாம்பின் வாயில் சிக்கிய தவளை போன்று அதிமுக பாஜகவிடம் சிக்கிக் கொண்டு உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட பாஜக முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டினார். பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளை போல் இன்றைக்கு அதிமுக ஆகிவிட்டது. முற்போக்கு கூட்டணி அங்க வைக்கக்கூடிய கட்சிகளை பலவீனப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்கிற முயற்சியில் அது ஈடுபட்டு இருக்கிறது. இது ஒருபோதும் சாத்தியம் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜக எங்கே இருக்கிறது என கேள்வி எழுப்பிய முத்தரசன், ஒரு கோடிக்கு மேல் உறுப்பினர்களை கொண்ட திமுகவுக்கு எப்படி போட்டியாக வர முடியும் என்றார். பாஜக தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு கேக்குறேன். பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு வரணும்னா பாஜக இருக்கிற இடம் தெரியணும்ல முதல்ல. இப்போ யாரை சேர்த்துட்டு இருக்கிறாங்க பாஜகவில்? தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ரவுடின்னு அரசாங்கம் அறிவிச்சத நான் சொல்லலை. தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக காவல்துறையின் சார்பாக கேடிகள் ரவுடிகள் என்று அறிவிக்கப்பட்ட பட்டியலில் உள்ளவர்களெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி ஆள் சேர்க்கிறவங்க மிசுடுகால் கொடுத்து ஆள் சேர்த்துட்டு இருக்கிற கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு, ஒரு கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கட்சிக்கு எப்படி போட்டியாக வர முடியும்? அதிமுக எப்படி செயல்பட வேண்டும் என்பதை செல்லூர் ராஜுவோ ராஜேந்திர பாலாஜியோ தீர்மானிக்க முடியாது என கூறிய முத்தரசன், அதை தீர்மானிப்பவர் மோடி எனவும் கூறியுள்ளார். அதிமுக எப்படி செயல்பட வேண்டும் என்பதை செல்லூர் ராஜுவோ அல்லது விருதுநகர் ராஜேந்திர பாலாஜியோ தீர்மானிப்பவர் அல்ல. அதிமுக தீர்மானிப்பவர் மோடி தான். கௌரவம் இல்லாமல் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் தீர்மானிப்பார். உலக நல்வாழ்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்தும் கொரோனாவை கட்டுப்படுத்த மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிய முத்தரசன், கொரோனா பாதிப்பு காலத்தை தங்கள் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள மத்திய அரசு பயன்படுத்திக் கொண்டதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார்.